Hello students, I am Ramanan. In the video, class 11, exercise 5.3, sum number 11. What will rupees 500 amounts to in 10 years after its deposit in a bank which pays annual interest rate of 10% compounded annually? Now, we use the form of compound interest. ஒரு வங்கியில் செலுத்தப்பட்ட ரூபாய் 500 ஆனது 10% தொடர் வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவாக மாறும்? இது வந்து பிரின்சிபல், அதாவது அசல்னு சொல்லக்கூடிய பி. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும், பி இன்ட்டு 1+R/100 அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அது எழுதிக்கலாம். Compound interest CI is equal to P into 1+R/100 to the power of N. Okay. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க 500 ரூபாய் பணம் கட்டுறாரு, 10 வருஷத்துக்கு டார்கெட் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 10 வருஷம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னா வருஷத்துக்கு, ஒரு வருடத்திற்கு 10% பர் ஆனம். ஓகே, அப்ப ஏவோட வேல்யூ 500 ரூபீஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். பிரின்சிபல் அமௌண்ட். அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10%, அதாவது இது ரேட். எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம சம்முக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர். இப்போ எப்படின்னா, ஏன் ஃபர்ஸ்ட் இயர் இப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜான்வரி 2020 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னா, அந்த டியூரேஷன் December 31, 2020 வரைக்கும் அது 1 இயர். இதுக்கப்புறம் தான் ஜான்வரி 2021 முதல் நாள் தான் கால்குலேஷனே போட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும், அதுக்கு அதாவது அதுக்கான அமௌண்ட் வரும். அப்போ எவ்ரி எண்ட் ஆஃப் இயர் தான், அதான் சுருக்கமாக சொன்னால் எவ்ரி எண்ட் ஆஃப் இயர் அப்படி தான். ஸோ இன் தட் மேனர் நாம் இதை பார்த்தோம்னா, நம்ம இன்ட்ரெஸ்டில் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பி இன்டூ, தட் இஸ் 500 × 1+ ஓகே R/100. ஆர்ன்றது 10, 100ன்றது சம்மில் இருக்கு, N வந்து 1. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம். 500 × 1+1/10 வரும். அப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 500 × 11/10 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 500 × 11/10 to the power of 1. ஓகே, அதே போல செகண்ட் இயருக்கு இதே தான் 11/10 power 2 வரும். ஓகே, தேர்ட் இயருக்கு 500 × 11/10 to the power of 3 வரும். அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும், 10 இயர்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு சீக்வன்ஸாக எழுதுறதா இருந்தால், 500 × 11/10, 500 × 11/10 to the power of 2, 500 × 11/10 to the power of 3, அண்ட் ஸோ ஆன் அப் டு என்னோட வேல்யூ 10 வரைக்கும். நமக்கு என்னோட வேல்யூ 10ன்றதுனால நம்ம அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ இது ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 × 11/10, அண்ட் ரேஷியோ தெரியணும் இல்லையா, ரேஷியோனா டேர்ம் 2 பை டேர்ம் 1. அப்போ டேர்ம் 2 ஓட வேல்யூ 500 × 11/10 to the power of 2 / 500 × 11/10. இது ரெண்டும் கட் ஆகிடும், இதில் ஒரு பவர் கட் ஆகிடும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சாரி ஆர் வந்து நமக்கு ரேஷியோ வந்து 11/10 வரும். ஓகே, ஸோ நமக்கு ஏ தெரியும், இப்போ ஆர் தெரியும். டிஎன் ஃபார்முலாலாம் போட்டுடலாம். TN = AR/N-1. இது வந்து ஒரு ஜிபியில் இருக்கிறதுனால தான் நம்ம ஜிபிக்கான என்த் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ T10 என்னோட வேல்யூன்னு நமக்கு இங்கே எழுதிடலாம். A = 500 × 11/10
and r is equal to 11 by 10 and n is equal to 10. இதல இதல substitute பண்ண போறோம். T10 is equal to 500 into r ஓட value 11 by 10 to the power of 10 minus 1 which is 9. 10 minus 1 அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். 500 into 11 by 10 to the power of 9. ஓகே, இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது 500 into 1.1 to the power of 9. ஓகே, ரைட் சைடில் போட்டுக்கிறேன். T10 is equal to 500 into 2.5937. இதுதான் இந்த 1.1 டு த பவர் ஆஃப் 9 ஓட வேல்யூ. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் 1296.87. இதுதான் அவருக்கு 10 ஆண்டுகள் கழித்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். நல்லா கேளுங்க, திரும்பவும் சம்மோ ஒரு தடவை வாசிக்கிறேன். பேச ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 10%. வாட் வில் த அமௌண்ட்ஸ், இந்த 500 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்றாரு இல்லையா, இந்த 500 ரூபா 10 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொரு ஆண்டும் 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா, எவ்ரி எண்ட் ஆஃப் இயர் வந்து 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா, ஆஃப்டர் 10 இயர் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இவ்வளோதான். ஓகே, புக் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இதோடவும் நிறுத்திருக்காங்க, இதோடவும் நிறுத்திருக்காங்க. ஸோ நம்ம எதில் நிறுத்தினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். நம்ம T10 நிறுத்தினாலும், இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான சோர்ஸ் இல்லை நமக்கு. ஓகே, இதோட நிறுத்தினாலும் ஓகே தான், இல்லை இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்களுக்கு ஓகே தான். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.